கேட்டதில் காரை கிஃப்ட் பண்ணுறாங்களா இவங்க ஈவெண்ட்டில் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா அந்த லெவலுக்கு பண்ணித்தராங்க. ஹனிமூன் ட்ரிப் வரைக்கும் வச்சுருக்கோம், ஓகே, வேர்ல்ட் டூர் 10 கண்ட்ரி சுற்றி பார்க்கலாம். ஓ சூப்பர். அது பார்த்தீங்கன்னா 25 lakh ஒரு பேக்கேஜ் அது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ சொல்லும் போதே நாக்கில் எச்சி விடுற மாதிரியே சொல்கிறாரு. ஃபேல் ஒரு குட்டி கார் வரைக்குமே கூட ரெஃபரலுக்கு மட்டுமே நாங்கள் அந்த போனஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி ஒரு பிராண்டடான ஒரு வீட்டில் போ அப்ளையன்சஸ், அதாவது இந்த பொண்ணு வீட்டில் வாங்கி தர வேண்டியதில் நீங்களே வாங்கி தந்து நம்மளே அந்த பேக்கேஜில் கவர் பண்ணிடுவோம். ஈவென்ட் மட்டும் நம்ம கிட்ட புக் பண்ணால் போதும், அவங்களுக்கு தேவையான எண்ட் டு எண்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுப்போம். ஹாய் வெறித்தனமான யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் சாம் ஜாஷுவா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் அ டே இன் மை லைஃப் அண்ட் அ வ்ளாகு. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஈசிஆரில் இருக்கேன். என்னோடய பைக்கை டோனியில் வந்து சும்மா ஒரு ரைடு வந்து வந்திருக்கேன். இப்போ எங்கே நான் போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரோ ஒருத்தர் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ நம்ம விஜிபி வந்து எல்லாருக்குமே தெரியும், சென்னை இஞ்சம்பாக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து நிறைய மேரேஜ் ஹால்ஸ், பொட்டிக் ஹால்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஈவெண்ட் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து வந்து பாரு அப்படின்ற மாதிரி நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கும் காட்டுறதுக்காக தான் வந்து இப்போ நாங்கள் போயிட்டுருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள் கைஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து விஜிபி போகலாம், பைக்கில் ஜாலியாக போகலாம். ஸோ கமான். ஸோ ஃபைனலாக நம்ம பீச்சுக்கிட்டே வந்துட்டோம், செமையாக இருக்குது. இங்கே வந்து அவங்க விஜிபியில் ஒரு போட்டு சும்மா செஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஃபென்ஸ்லாம் இருக்குது, அதை தாண்டா வந்து வெளியே பீச்சு தான். வாவ். ஸோ பீச்சை வந்து இங்கேருந்தே பாருங்க கைஸ். ஸோ கைஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த லொக்கேஷன் இருக்குது பாருங்கள். ஸ்கையெல்லாம் வந்து செமையாக இருக்குது மார்னிங்கில். அண்ட் இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஒரு கோவா மாதிரி இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா விஜிபி கோல்டன் பீச்சு. ஸோ விஜிபி வந்து உங்களுக்கு அவ்வளோதான். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பீச்சையும் காட்டிடுறேன், விஜிபி பீச் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் விஜிபி நீங்கள் பார்த்த மாதிரி ஆயிரும். அதுக்குள்ளே அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், விஜிபி கோல்டன் பீச் செமையாக இருக்குது. நிறைய வந்து இங்கே கல்யாண மண்டபங்கள் ஹால்ஸ்லாம் இருக்குது. நீட்டாக வந்து டெக்கரேட் பண்ணி அழகாக வந்து இந்த லான் பண்ணி எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய தென்னை மரம்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இப்போ பீச்சை பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ பிஜிபியில் இருக்கிற அந்த வெட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம ப்ரோ பண்ணிகிட்ருக்கிறாரு, சால்ட் அண்ட் லைட் ஈவெண்ட்ஸ். ஸோ அங்கே தான் இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி சேர்ஸ்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா, எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது பியூட்டிஃபுல்லான டெக்கார்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா, அதை கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ சால்ட் அண்ட் லைட் ஈவெண்ட்ஸோட ப்ரொப்ரேட்டர் மிஸ்டர் ஜோஷுவா ப்ரோ தான் வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். ஹாய் ப்ரோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான். ஓகே. ஸோ இந்த ஒரு ஆண்டர்பிரினராக எப்படி வந்து உங்கள் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம், ஈவெண்ட்லாம் வந்து பண்ணுறது. கண்டிப்பாக. இது எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது? எனக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய க்ரியேட்டிவான விஷயங்கள் அதில் பண்ணணுன்றது இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆண்டர்பிரினர். ஓகே. ஸோ இப்படி தான் நான் என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஒர்க் இன் கார்ப்பரேட். இப்போ ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டிஸாக இருக்கட்டும், வெட்டிங் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுமாதிரி கான்சர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த வெரைட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்குமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு வித்தியாச வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட்டாக வந்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க மக்களுக்காண்டி? இப்போ வெட்டிங் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நாங்கள் க்ரியேட்டிவிட்டி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா சைனிங் போர்டு எல்லாரும் வந்து சைன் பண்ணி விஷ் பண்ணணும், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரபுளான ஒரு வுடன் போர்டு அது. ஓகே. ஸோ இது மாதிரி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட பட்ஜெட் ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமம் என்ன பட்ஜெட்லேருந்து நீங்கள் பண்ணி? மினிமமாக நம்மளோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு டெக்ரேஷன் அண்ட் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 members to 400 members ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 3 lakhs
லேந்து நம்ம ஒரு பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு பேசிக்கா ஒரு வெட்டிங் பண்ணா 3 லட்சம்ல இருந்து எல்லாமே கவர் ஆயிரும். அதுல எலிகண்டா இருக்குறோம். என்னோட கான்செப்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா லக்ஸரியான வெஹிக்கிள். ஓகே. We have to provide it for a ஒரு ஈவென்ட்ல கொடுக்கணும். ஒரு வெட்டிங் ஈவென்ட்ட பொறுத்த வரைக்கும். அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா எங்களோட பேக்கேஜ்ல எல்லாமே கவரா இருக்குறதுல ஒரு ஒரு விஷயம் கண்டிப்பா கவரா இருக்குறது ஒரு பிரீமியம் கார். ஓ சூப்பர். அது பேசிக்கா ஒரு Audi A4 ல இருந்து நம்ம ஒரு Jaguar ல இருந்து even we have tie up with Rolls Royce as well. சோ ஒரு பேசிக்கான அந்த 3 லட்சம் பேக்கேஜ்ல நீங்க ஒரு லக்ஸரி கார் பிரீமியம் கார் கொண்டுவீங்க. ஸோ செமையான ஒரு விஷயம் கைஸ். நிறைய பேருக்கு வந்து அந்த நம்ம வெட்டிங்க்கு வந்து ஒரு ப்ரீமியம் காரில் வரணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்கும். ஒரு மினிமம் பேக்கேஜ்லேயே ப்ரோ வந்து அதை பண்ணித்தராரு. அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ கைஸ் நம்ம அந்த வெட்டிங் ஈவெண்ட்டில் வந்து அந்த பிரைட் க்ரூம் என்ட்ரி ஆகிற அந்த ப்ரீமியம் வெஹிக்கிள் ஆடி A6 கார் நிற்கிது. ஒயிட் கலர் பல பலன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரோ டெக்கரேட் பண்ணி செமையாக வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட வெட்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான காரில் வரும்போது வேறு லெவலில் இருக்கும், கிராண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த கார்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ப்ரோட்டை கேட்போம் காரை பற்றி. வெட்டிங் சர்வீசஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக எடுக்கிற ப்ரீமியம் காஸில் ஒன் ஆஃப் தி கார் இஸ் ஆடி. ஓகே. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours and 80 kilometers இதுதான் ஒரு பேக்கேஜை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இது வந்து டிஃப்ரெண்ட் வெண்டார்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக நம்மளுக்கும் டைரெக்டான ஓனர்ஸோட கான்டாக்ட்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிள் தான், ஓன் போர்ட் வெஹிக்கிள் தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளவர் கேர்ள்ஸோட பாஸ்கெட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரைடல் போக்கே, அப்புறம் பிரைட்ஸ்மேட் போக்கே இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியே அவங்களுக்கு நாங்கள் அமுச்சிடுவோம். ஸோ தே கேன் யூஸ் இட் ஃபார் த ஃபோட்டோஷூட், அது எல்லாமே அவங்களே எடுத்துக்கலாம். ஸோ வேற உங்ககிட்ட இருந்து 3 lakhs என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு? ஹையஸ்ட் எவ்வளோ எல்லாம் பண்றீங்க? ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா வி ஹாவ் அண்ட் ஹனிமூன் ட்ரிப் வரைக்கும் வச்சிருக்கோம். வேர்ல்ட் டூர் 10 countries சுத்தி பார்க்கலாம். ஓ சூப்பர். அது பாத்தீங்கன்னா 25 lakhs ஒரு பேக்கேஜ் அது. அதுல பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் என்ன இன்க்ளூடடா இருக்கும் பாத்தீங்கன்னா, வெட்டிங் பண்றப்ப இப்போ ஒரு ஒரு பொண்ணு வீட்டு சைடோ ஒரு மாப்பிள்ள வீட்டு சைடோ பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ் வந்து ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்போ நாங்க என்ன பண்றோம், எங்களோட கான்செப்ட் என்ன பண்றோம்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்டிங்காவே ஒரு கார் ஒன்னு கொடுத்துருவோம். ஓ இது ஒரு பேக்கேஜ்ல வந்துரும். அது காரை கிஃப்ட் பண்ற மாதிரி, காரை கிஃப்ட் பண்ணிடுவோம். ஓகே. சோ பேசிக்கா ஒரு குவிட்ல இருந்து ஒரு சிட்டி வரைக்குமா இருக்கிற ஒரு ஹோண்டா சிட்டி வரைக்கும் இருக்க கார்ஸ் கிஃப்ட் பண்றோம். ஓகே. இது இல்லாம என்ன பண்ணனும், ஹோம் அப்ளையன்சஸ், வாஷிங் மிஷின். இது கார் கிஃப்ட் பண்றதெல்லாம் ரொம்பவே புதுசா இருக்குங்க. இது வரைக்கும் எங்கயுமே கேட்டதில்ல. காரை கிஃப்ட் பண்றாங்களா இவங்க ஈவென்ட்ல நீங்க புக் பண்ணீங்கன்னா அந்த லெவலுக்கு பண்ணி தராங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஒரு பிராண்டடான ஒரு வீட்ல அப்ளையன்சஸ், அதாவது இந்த பொண்ணு வீட்ல வாங்கி தர வேண்டியதெல்லாம் நீங்களே வாங்கி தந்துருங்க. நம்மளே அந்த பேக்கேஜ்ல கவர் பண்ணிடுவோம். ஈவென்ட் மட்டும் நம்ம கிட்ட புக் பண்ணா போதும். அவங்களுக்கு தேவையான எண்ட் டு எண்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எல்லாத்திலயுமே டைப் வச்சிருக்கீங்க? டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. ஸோ ஃபாரின் 10 countries எப்படி ப்ரோ? அது எல்லாத்தையுமே ட்ரை. யூரோப் ட்ரிப்பு, யூரோப் ட்ரிப்பு இங்கே நம்ம பண்ணா போ, இங்கே அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணால் போதும். எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி அவங்க 10 countries யூரோப்புக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒரு 7 days பேக்கேஜ் இருக்குது, 2 weeks பேக்கேஜ் இருக்குது, 3 weeks பேக்கேஜும் இருக்குது அதில். ஸோ இதெல்லாம் வந்து வெட்டிங்கோட கம்ப்ளீட்டான அந்த பட்ஜெட்டிங்கில் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த யூரோப் ட்ரிப் பேக்கேஜில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் வருது? இதெல்லாம் வந்து அபவ் 15 lakhs பேக்கேஜில் வரும். ஓகே. தீம்லாம் வந்து என்ன வெரைட்டிஸ் ஆஃப், எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் தீம் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க தீம் பார்த்தீங்கன்னா? இப்போ கரண்ட்டாக இருக்க ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கூகுளிலேருந்து ஏதாவது ஒரு பிக்சர் டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க, வந்து அப்ராடில் பண்ணியிருப்பாங்க, அங்கே உள்ள வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வேறு. பட் அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 95% வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் இந்த கிளைண்ட் வந்து அவங்க வந்து ஒரு கூகுளில் ஒரு பிக்சர் எடுத்து கொடுத்தாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற அப்படியே அவுட்புட் வந்து ஒரு 95% மேட்ச் பண்ணி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ். ஸோ இது எல்லாமே ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பர்ச்சேஸ் எல்லாமே டைரெக்ட்லி ஃப்ரம் ஹொசூர் பிளான்ட்லேருந்து தான் வரும் எங்களுக்கு. ஹொசூர் பிளான்டேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிவிடுவோம். அந்த டேக்கு முன்னாடி நாள் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட்டை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இது மக்கள் லைக் பண்ணி இப்போ கேட்குறாங்க, நீங்கள் ரெகுலரா வச்சிருக்க பிக்சர்ஸ் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு காமி. டிஃபரெண்டா வந்து கேக்குறாங்க. கண்டிப்பா. சோ அந்த டிஃபரெண்டா இருக்க பிக்சர்ஸ் என்ன கொடுத்தாலும் நம்ம வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றத தான் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க அங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ गाइस இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ், இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் தான். ஹைபிரிடே லைக் பிளாஸ்டிக்ஸ்லாம் இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி நேச்சுரல். இது வந்து ஐவி லீஃப் அப்படின்னு சொன்னாரு. சோ இதெல்லாம் வந்து அவ்வளோ டெக்கார்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். பட் இவங்க யூஸ் பண்றாங்க. ரொம்பவே செலக்டடாக வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக வந்து டெக்கார்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக.
ஸோ கைஸ் இவங்க வந்து இவங்க ஒர்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் சூப்பராக நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து நிறைய நீங்கள் ஆன்லைன்லேருந்து என்ன நீங்கள் டவுன்லோட் பண்ணி காமிச்சாலும் அந்த மாதிரி கூட பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வேறு என்ன ப்ரோ இது கேக்ஸ் லைட்டிங்ஸ் எல்லாமே நீங்களே ப்ரொவைட்? கண்டிப்பாக. இப்போ ஈவெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான மூணு விஷயங்கள், டெக்கரேஷன், ஃபுட்டு, ஃபோட்டோகிராஃபி. ஆமாம், இந்த மூணு விஷயங்கள். இதை தவிர்த்ததுனால உங்களோட வென்யூ அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ வென்யூ புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம். எந்த இடத்துல நீங்கள் இந்த ஈவெண்ட் பண்ணலாம், கிராண்டாக இருக்கும். ஈவன் வி டூ பீச் வெட்டிங்ஸ், பீச்சில் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி வெட்டிங்ஸ்லாம் வந்து அப்ராடில் இருக்கிறதெல்லாம் இப்போ இங்கே மக்கள் லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப எங்களோட டீம் வந்து ரொம்ப எந்துவாக நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பீச் வெட்டிங்லாம் வந்து என்ன பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா நிறைய நம்மளாம் வந்து ஹாலிவுட் படத்தில் தான் அந்த பீச் வெட்டிங் மாதிரிலாம் பார்த்துருக்கோம், எல்லாம் படங்களில் பார்ப்போம், கௌதம் மேனன் படங்கள்லாம் பார்ப்போம். ஸோ பீச் வெட்டிங்லாம் என்ன மாதிரி ஒரு பீச்சோட வெட்டிங் மொத்தம் பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய பேக்ட்ராப் எங்களால் வைக்க முடியாது. ஓகே, அப்படின்றப்ப வந்து அதுக்கு தேவையான ஆர்ச், அந்த அந்த ஃப்ளார்ஸோட ஸ்டாண்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்டிங் வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம், என்ன வெரைட்டி ஆஃப் ஃப்ளாஸ் போடலாம், இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கவர் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ ப்ரோ இது வெட்டிங் தவிர்த்து வேறு என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் இது வரைக்கும் எத்தனை ஈவெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, வேறு என்னெல்லாம் ஈவெண்ட் பண்ணுறீங்க இப்போ அதெல்லாம்? நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ ஈவெண்ட்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகே, இது வந்து பட்ஜெட் வெட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஹை பட்ஜெட்டட் வெட்டிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி வெட்டிங்ஸ் கவர் பண்ணிட்டு வரோம். ஓகே, வெட்டிங்கை தவிர்த்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிஸ். பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீம் பேஸ்டு பர்த்டே பார்ட்டிஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தீம்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பண்ணோன்னா லிட்டில் ரெட் ஹூட் ரைடிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன பேபியோட தீம் பண்ணோம். ஸோ அது கூட அந்த மாதிரி இதான், இது நியூ ட்ரெண்ட் அது. ஸோ இந்த மாதிரி முன்னாடி இந்த ஸ்பைடர் மேன் தீம், மிக்கி மவுஸ் தீம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இன்னோவேட்டிவாக இருக்கிற தீம் பேஸ்ட் பர்த்டேஸுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பர்த்டே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா கார்பரேட் ஈவெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறோம். கார்பரேட்டுக்கு தேவையான வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கெட் டுகெதரோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸோ இல்லை அவங்களோட அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன்ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸுமே அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவையான அவார்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம். எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம்? ஆமாம், கண்டிப்பாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறோம். இன்னொன்று ஹைலைட்டடான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் பேஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஸ்போர்ட் பேஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப லிமிடெட் பீப்புள் தான் நம்ம இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவிலே பண்ணுறாங்க. ஸோ ஸ்போர்ட் பேஸ்டாக இருக்கிற ஈவெண்ட்ஸை எடுத்தும் அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறோம். இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ஒரு பிளே ஸ்கூல்லேருந்து ஈவன் யூனிவர்சிட்டி லெவலில், ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிற ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அது நடக்கிற ஈவெண்ட்ஸ், அதுக்கு நாங்கள் சப்போர்ட், கம்ப்ளீட்டான ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஈவெண்ட்ஸில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஏ டு செட் வந்து ஈவெண்ட்ஸில் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேட்க கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நிறைய டீட்டெயில்ஸும் சொல்லிகிட்டே இருக்காரு ப்ரோ. ஸோ ப்ரோ இது ஒரு ஈவெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை இது பண்ண வேண்டியது இருக்கும், புக் பண்ண? இப்போ வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிளான்டாக பண்ணுற ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ எங்கள்கிட்ட வந்து வெட்டிங்கோட செக்லிஸ்ட் இருக்கும், சரி, பர்த்டேவோட செக்லிஸ்ட் இருக்கும், அதை அவங்களுக்கு கொடுப்போம். அது வந்து அவங்க ஃபேமிலி கூட உட்காந்து அவங்க கூட பேசி என்னென்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றத ஷார்ட் அவுட் பண்ணுவோம். இல்லை ரொம்ப ஷார்ட் டைமில் பிளான் பண்ணுறேன் என்னால் இல்லை அப்படின்னா, ஈவன் வி ஹவ் டன் ஈவெண்ட்ஸ் ஒரு 3 days பிஃபோர் கூட சொல்லி கூட ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர் கைஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான பிடிச்ச விஷயம் வந்து ஃபுட்டு. ஸோ வெட்டிங்கில் வந்து இல்லை எனி ஈவெண்ட்டாக பர்த்டே எதுவாக இருந்தாலும் ஃபுட்டு ரொம்ப முக்கியம், அதுவும் கல்யாணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து எப்படி நீங்கள் டேஸ்ட்டாக கொடுக்குறீங்க, என்ன வெரைட்டிஸ்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்ரிங் சர்வீஸ்? எங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட். ஓகே, வெஜ் ஃபுட் இஸ் ஆல்சோ அவைலபிள், நான்வெஜ் ஃபுட் இஸ் ஆல்சோ அவைலபிள். எங்ககிட்ட ஒரு ஃபேமிலி வந்து எங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை என்டையர்லி, அவங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே எங்களை தான் கூப்பிட்டு, அவங்க ஒரு சின்ன கவுண்டாக இருந்தாலும் சரி, பெரிய கவுண்டாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு எங்களை கூப்பிடுவாங்க. எங்களோட ஃபுட்டில் இருக்கிற மீட்டோட ரேஷியோ வந்து நாங்கள் ஜாஸ்தியாக பண்ணி கொடுக்கோம். ஓகே, இப்போ எங்களோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசில் நாங்கள் சர்வ் இட். ஸோ அப்படி சர்வ் பண்ணுறப்ப எனி டைம், 2 times, 3 times நீங்கள் வந்து சாப்பிட்றப்போ, நீங்கள் திரும்பி திரும்பி நீங்கள் கேட்குறப்போ வந்து உங்களுக்கு பீஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பிரியாணின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல், எங்கள்கிட்ட மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ப்ரோ சொல்லும் போதே நாக்கில் எச்சி விடுற மாதிரியே சொல்கிறாரு. நீங்கள் ஒரு நாள் உங்களோட ஈவெண்ட்டு கூப்பிடுங்க, நான் வரேன் கண்டிப்பாக. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு நான் என்னோட எப்படி இருக்குன்ற ஆனஸ்ட் ஒப்பீனியனும் நான் வந்து சொல்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, என்ன சொல்கிறது, அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது வந்து அவங்க வெட்டிங் நடக்கும்போது உங்களை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு வைங்க, அதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு கமிஷன் இருந்தால் தான் எல்லாருமே வந்து பண்ணுவாங்க கண்டிப்பாக, லைக் அந்த மாதிரி ஏதாவது போனஸ் ஏதாவது இருக்கு அவங்ககிட்ட? ஸோ ரெஃபர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக கொடுக்குறோன்னா, ஃபார் நெக்ஸ்ட் ஈவெண்ட் வென் தே புக் ஃப்ரம் தேர் ஃபேமிலி, யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த ஈவெண்ட் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது ஈவெண்ட் கொடுக்குறதுல
ஃப்ளாட்டாக 10-20% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் பெனிஃபிட். இன்னொன்று எனக்கு வந்து ஈவெண்ட்ஸ் எனக்கு எப்போ இருக்கும் தெரியாது, பட் வாட் எவர் த பெனிஃபிட்ஸ் தட் ஐ வாண்ட் டு கெட் இட் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மக்களுக்கு என்ன பண்ணுறோம்னா, வி ஹாவ் அன் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐஃபோன், ராயல் என்ஃபீல்ட், ஒரு குட் கார் வரைக்குமே கூட ரெஃபரலுக்கு மட்டுமே நாங்கள் அந்த போனஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து வின் எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ். ஸோ ப்ரீமியம் பேக்கேஜஸ் வந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபிலாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? So we are tied up with Canavera album and Fuji Film album as okay. well. So இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கம்ப்ளீட்டான வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ் முடிஞ்சோடனே எங்களோட அன்லிமிட்டட் ஃபோட்டோஸ், முன்னாடிலாம் அந்த ரோல்ஸ்னு சொல்லுவாங்க, பட் இப்போலாம் அப்படி கிடையாது. அன்லிமிட்டடான ஃபோட்டோஸை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்களுக்கு அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குறது வந்து நாங்கள் ஆல்பம் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு திரும்ப கொடுப்போம். ஆல்பமே பார்த்தீங்கன்னா இப்போ மேண்டட்டரியாக எங்களோட எல்லா பேக்கேஜிலுமே ரெண்டு ஆல்பம் வந்துடும். ஏன்னா ஒரு ஆல்பம் மட்டும் போட்டு கொடுப்பாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வச்சுக்கிறதா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வச்சுக்கிறதா தெரியாது. ஸோ நாங்கள் எங்களோட வெட்டிங்ஸில் பண்ணுறது எல்லாமே ரெண்டு ஆல்பமாக தான் கொடுத்துருவோம். ஸோ நிறைய வந்து புதுசு புதுசான விஷயங்கள், ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கரண்ட் அப்டேட்டில் வந்து எல்லாமே வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு ப்ரோ. ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் வந்து ப்ரோ கம்ப்ளீட்டாக அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நமக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குமே ஒரு நாலேஜ் அண்ட் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் வந்து தேவைப்படும் போது உங்களோட வெட்டிங்காக இருக்கட்டும், பர்த்டே, எனி ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவரோட நம்பர்லாம் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பேர் சொல்லிவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபராக வந்து ப்ரோ பண்ணி தருவார். கண்டிப்பாக, டெஃபினெட்லி. ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு, ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் சாம் ஜாஷ்வா சைனிங் ஆஃப். டாடா, பை பை, டேக் கேர்.